ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சௌசௌ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சௌசௌ நல்லா க்ளீன் பண்ணி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் தேங்காயும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு வத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதை வந்து பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அந்த பேன் நல்லா சூடாகணுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு விடிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச வத்தல் ரெண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய வெங்காயம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் வதங்கின உடனே பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம இந்த காயை ஆட் பண்ணலாம். இது கூட இந்த காய் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி காய் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த காய் நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும். தண்ணியை தான் அதிகம் சேர்க்க தேவையில்லை. அந்த மூடி வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியிலே இது வந்து இது வந்து வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் காய் வெந்திருக்கு, பாதி வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் நம்ம இந்த மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். இது கூட நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சௌசௌ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி. சௌசௌ பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நன்றி, வணக்கம்.